ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஒருக்கு பசங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே பைத்தக்கரப்பில் நீ எல்லாம் ஒன்றும் வீட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக கேட்குறதெல்லாம் ஒன்று வாஸ்தவம் தான். ஏன்னா அஞ்சு நாளாக வீடியோ போடல, ஆறு நாளாக வீடியோ போடல, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறேன், நீ எல்லாம் மனுஷனாடா அப்படிலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. கொஸ்டின் கேட்குறீங்களோ இல்லையோ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? அதனால சொல்லிடுறேன், நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை. ஏன்னா எல்லா வீடியோவிலும் இதே தான் சொல்கிறேன், ஆனால் வீடியோ போட்டுதாங்கிற வாரத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கு மட்டும் எப்படி ஃபோன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா ஃபோன் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் கேரக்டர் வச்சு லக்ராயில் ஸ்பின் பண்ணால் பர்மனெண்ட் கிடைக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் நம்பி ஏமாந்துருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் டெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அதை வச்சு நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலாம், எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா உரம் போய் முக்கு, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து அன்எக்யூப் பண்ணோம். இப்போ நான் வந்து ஆடம் கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணிட்டேன், அடுத்து போய் அந்த கன் ஸ்கின்ல போய் அன்எக்யூப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா M4A1 ஆல்ரெடி ஸ்கின் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நம்ம எக்யூப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த பெட்டு பைப்பில் தூக்கி விசாரிட்டு வந்துடுறோம், ஒரே நிமிஷம் இருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டு கூட நான் பேர் வைக்கல, உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கணும், அப்படியே பார்த்தாவே சிரிப்பு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்களா சூப்பராக இருக்கும். சரி, யார் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் போய் இப்போ ஒரு கமெண்ட்டை போட்டு வந்துடுங்க, இதான ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரை போட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் அன்யூ பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லக்ராயலுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் தான் அது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஷாக் எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் கிடைச்சாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இதுவும் கேட்டிங்கணும், ஏன்னா டபுள் டேமேஜ் அதுக்கெல்லாம், அதனால் அதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இதை வந்து 10 தடவை கிளிக் பண்ணணுமா? 10 தடவை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஸ்பின் பண்ணுற ஒரு ஸ்பின் பண்ணேன், பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கொடுத்துட்டான். ஆனால் ஒரே நாளைக்கு தான் கொடுத்துருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ, நீங்கள் என்னமோ சொன்னீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரே நாளைக்கு தான் கொடுக்குறான். என்ன ப்ரோ, இது ஒரே ஸ்பின் விழுந்துடும்லாம் கூட வீடியோ போட்டிருக்கீங்க, அடுத்து அந்த வீடியோ தான் போடுறீங்க, ஒரே ஸ்பின்ல விழுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான்ப்பா ஒரு ஸ்பின் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அவ்வளோ. ஓகே, நம்ம ஸ்பின் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 17 ஓப்சர் இருந்தது, அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 ஓப்சர் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்து சுற்றி சுற்றி விளையாடலாம், பார்க்கலாம். 20 ஓச்சர் ஸ்பின் பண்ணுறேன், 10 ஓச்சர் வந்து சிங்கிளாக ஸ்பின் பண்ணுறேன், இன்னொரு 10 ஓச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு, என்ன சொல்கிறது இப்போ ஒன்றும் புரியலையே. 10 ஓச்சர் ஒரே ஸ்பின்ல, ஒரே ஸ்பின் பண்ணும்போது 11 ஸ்பின்னாக வந்து விடும். ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உண்மையாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன், காட்டுப்பூச்சி டக்குன்னு போடுறா, எட்டி மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து போடுவேன், எவ்வளோ நேரம்? ஏய், நான் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 10 தடவை அங்கே கிளிக் பண்ணி போட்டுருக்குறேன், என் கை எவ்வளோ வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆ, ஓகே, 10 தடவை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து கடைசி வரைக்கும் உள்ள போகிறதில்ல, நம்மளை நல்லா ஏமாற்றிருக்காங்க. சரி விடு, அவங்க ட்ரிக்கெல்லாம் அந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணால் அப்படி தான், அவனுக்கு சும்மா ஏதோ ஒரு இதுக்காக போட்டு விட்டுப்பாங்க, நம்மளும் அதை நம்பிட்டு வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் எதுவும் சொல்லலை. ஓகேவா? இந்த மாதிரி சூப்பராக இருக்குது கன் ஸ்கின், ஒரு பர்மனன்ட் கன் ஸ்கின் கொடுங்கடா அண்ணா, என்னென்னலாம் கொடுத்துட்ருக்கானுங்க எடுபட்ட பயலுக. எனக்கு வந்து இந்த கன் ஸ்கின் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஏன்னா அது வந்து இந்த லக்கி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 50 கிட்ட போயின்னு இருக்குது. ஸோ 50 வந்துச்சுன்னாவே, 50 சம்திங் வந்தாவே அந்த 3 ஸ்டார் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வெப்பன் ட்ரையல் வரும்போது நான் வந்து ட்ரை பண்ணால் எனக்கு வந்து சீக்கிரமாகவே கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி கிடைக்கலனா கூட அந்த லக்கி பாயிண்ட் வந்து 100 ஆயிடுச்சுன்னா எனக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும், அதுதான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு உண்மை. அந்த லக்கி பாயிண்ட்ஸ் வந்து 100 ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக எந்த கன் ஸ்கின்னாக இருந்தாலும் மெயின் கன் ஸ்கின்னு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்துருவானுங்க. 10+1 ஸ்பின்னு போட்டால் நமக்கு பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு கன்னு கடன் கொடுக்குறேன். யார் உன்னை கடன் காட்டானா? எனக்கே தானே கொடுக்க சொன்னேன், உன் பாட்டுக்கு கடன் கொடுத்துனுக்குற ரேஸ்கல், அப்புறம் பிடிங்கிட்டு போயிடுவேன். 1-2 ஓச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, மொத்தம் 20 ஸ்பின் பண்ணி இந்த கன் ஸ்கின் எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. ரைட்ரா, ஒன்று புரிஞ்சு போச்சுரா, ஆடம் கேரக்டர் வச்சுட்டு போனாலும் சரி, அயோட்டா கேரக்டர் வச்சுட்டு போனாலும் சரி, அலாக் வச்சுட்டு போனாலும் சரி, நீ எந்த கேரக்டர் வச்சுட்டு போனாலும் உனக்கு தர்றது தான் தருவேன், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி கரீனாக்காரன் முடிவு பண்ணிவிட்டு நமக்கு வந்து தரமாட்டான். இதனால் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ட்ரிக்கு வச்சு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஆடம் ட்ரிக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. எந்த ட்ரிக்குமே ஒர்க் ஆகாது என்னை கேட்டால், இதேமாரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, யூடியூப்பில் தேடி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இருங்க. ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கன் ஸ்கின்னை வந்து
ஒம்பது நாளைக்கு கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லாயின் ரிவர்ஸில் வந்து ஒரு வவுச்சர் கொடுத்தான். நான் வீடியோ கடைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன், அதையும் எடுத்து போய் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், இதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாளைக்கு கொடுத்தான். மொத்தம் பத்து நாளைக்கு இந்த கன் ஸ்கின் வந்து எனக்கு கடன் கொடுத்துருக்கான். நான் ஏன்னா கடன் நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு தான் தான் சொல்கிறேன். நாரப்பலை செத்தப்பலை இங்கே பாருங்கண்ணா, அதில் எக்யூப் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு கன் ஸ்கின் இருக்குது, தீம் கன் ஸ்கின். அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது, தவிர அது புதுசாக வந்து கன் ஸ்கின் மாதிரி எனக்கு தெரியல. சரி விடுங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கேரக்டர் வச்சிருந்தோமோ அதுக்கே மாற்றிட்டு மறுபடியும் நம்ம பெட்டெல்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு கெத்தாக ஒரு எமோட்டா போட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, எப்பா எல்லோரும் லைக்கை போடுங்கப்பா, லைக்கை போட்டு மறுபடியும் ஷேர் பண்ணி விடுங்கப்பா எல்லாருக்கும், ஏன்னா வியூஸே போக மாட்டேங்குது. பார்த்தீங்களா நீங்களே எவ்வளோ வியூஸ் போகுதுன்ட்டு, எவ்வளோ டம்மியாக இருக்குது, ஒரு கருணை காட்டுறீங்களா கொஞ்சமானா, என்னடா இவனுக்கு வியூஸே போக மாட்டேந்தே, கொஞ்சமான ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறீங்களா பண்ணுறதில்ல, நான் இதை கடுமையாக கண்டிக்கிறேன். அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீட்டு பிள்ளையா நினச்சின்னு ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நிகேஷ். டாடா பாய் பாய். ஓய் மறுபடியும் சொல்கிறேன், என்ன வீட்டு பிள்ளையா நினச்சின்னு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் அமைக்கிறங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய். இப்படி சொல்கிறது நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவிலேருந்து. ஆ எல்லோருக்கும் டாடா பாய் பாய்.